விரைவில் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் ராஜபக்சர்கள், வெளியான உள்ளக தகவல்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இலங்கை திரும்பியதும் கோட்டாபயவிற்கு காத்திருக்கும் நெருக்கடி. வடக்கு மாகாணத்திற்கான எரிபொருள் விநியோகம், காஞ்சன விஜயசேகர் அளித்த வாக்குறுதி. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம். விரைவில் ராஜபக்சர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியினரை விட எம்மவர்களும் அரசியல் சூழ்ச்சியை செய்கின்றனர் எனவும் அவர் கூறினார். ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார்கள், தேசிய பொருளாதாரத்தை நிச்சயம் மேம்படுத்துவோம் எனவும் சாகர் காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் பாடசாலை மாணவர்களுக்காக தனியார் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தி புதிய பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அத்துடன் அடுத்த வாரம் பாடசாலைகளை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து நாளை நடைபெறும் கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போது காணப்படும் போக்குவரத்து சிக்கல் மற்றும் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ளமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அனைத்து பாடசாலைகளும் உள்ளடங்கும் வகையில் பாடசாலை ஆரம்பமாகும் நேரம் மற்றும் நிறைவடையும் நேரம் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த புதிய பஸ் சேவை முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையை விட்டு தப்பியோடியதாக கூறப்படும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாட்டிற்கு திரும்பியவுடன் அவர் யுத்த குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச ஊடகங்களை மேற்கோட்காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சே நாடு திரும்புவார் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ள நிலையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூலை மாதம் மாலைதீவிற்கும் பின்னர் சிங்கப்பூருக்கும் சென்ற கோட்டாபய ராஜபக்சே அங்கிருந்து தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பினார். ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் விடுபாட்டுரிமைக்குரியவராக காணப்பட்ட கோட்டாபய ராஜபக்சே தற்போது வழக்கு விசாரணைகளிலிருந்து பாதுகாக்கப்படாதவராக மாறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் இறக்குமதியை நேரடியாக மேற்கொள்வதற்கு விசேட அனுமதி பெற்றுக் கொடுக்கப்படும் என எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர உறுதியளித்துள்ளதாக வடக்கு மாகாண எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இணையத்தின் தலைவர் ஏ ஸ்ரீசங்கர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களின் இணையத்துக்கும் காஞ்சன விஜயசேகருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்து நேரடியாக எரிபொருளை இறக்குவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. அதற்கு அமைவாக வடக்கு மாகாண எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களின் இணையம் பல்வேறு எரிபொருள் இறக்குமதி நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தி அதில் ஓரளவு வெற்றியும் கண்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சரை சந்தித்தோம், அதற்கு அவரும் இணங்கியுள்ளார். நாம் அவ்வாறு நேரடியாக இறக்குவதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தயார் செய்வதாகவும் காஞ்சன விஜயசேகர இவர்களுக்கு அனுமதி அளித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஆங்காங்கே நேர்த்தியான முறையில் எரிபொருள் விநியோக சேற்றம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கமைய கல்முனை ஓஎம் அலியார் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டோக்கன் வழங்கப்பட்டு அமைதியான முறையில் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் நேற்று முற்பகல் பெட்ரோல் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சேற்றத்திற்கமைவாக கல்முனை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களும் பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களும் இணைந்து வாகனங்களின் புகை பரிசோதனை அறிக்கையூடாக 3, 4, 5 ஆகிய இறுதி இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருளை விநியோகித்துள்ளனர். இந்த திட்டம் சிறப்பாக வெற்றியடைந்துள்ளதுடன் பொதுமக்கள் உரிமையாளருக்கு பாராட்டுகளை சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 5 நாட்களுக்கு மேலாக டீசல் பெறுவதற்காக வாகனங்களுடன் காத்திருந்த மக்களுக்கு டீசல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேச மக்களுக்கு நேற்று பகல் டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று பகல் ஆரம்பிக்கப்பட்ட டீசல் விநியோகம் இரவு வரை தொடர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் ராஜபக்சர்கள், வெளியான உள்ளக தகவல்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இலங்கை திரும்பியதும் கோட்டாபயவிற்கு காத்திருக்கும் நெருக்கடி. வடக்கு மாகாணத்திற்கான எரிபொருள் விநியோகம், காஞ்சன விஜயசேகர் அளித்த வாக்குறுதி. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம்.